ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் அதாவது வந்து முதல் 3 மாதங்கள் வந்து கர்ப்பிணிகள் வந்து சாப்பிடக்கூடிய முக்கியமான உணவுகள் என்னென்னலாம், ஆரோக்கியமான உணவுகள் என்னென்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 3 மந்த் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ஸாக இருக்கவங்கள வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் வந்து ரொம்ப எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா பாப்பா ரொம்ப குட்டியாக இருக்கும், அதனால் வந்து ஃபுட்லாம் நம்ம ரொம்ப எடுத்துக்க தேவையில்லை அப்படின்றதுக்காக நம்ம வந்துட்டு கம்மியாகவே வந்து ஃபுட் எடுத்துக்குவோம் இல்லையா. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, முதல் 3 மாதம் தான் பார்த்தீங்கன்னா குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட், அவங்க உடம்பு உறுப்புகள்லாம் வளர்கிற மாதம். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து முதல் 3 மாதம் வந்து ரொம்ப ஆரோக்கியமான ரொம்ப ஹெல்த்தியான உணவு வந்து எடுத்துக்கணும். ஸோ ப்ரெக்னென்சிலே பார்த்தீங்கன்னா முதல் 3 மாதமும் கடைசி 3 மாதமும் தான் வந்து ரொம்ப முக்கியமான மாதங்கள். அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சத்தான உணவுகள் வந்து சாப்பிடணும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வாமிட்டிங், நாசியா அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும். அதுக்காக வந்து நீங்கள் நம்ம யாருமே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட மாட்டோம், சாப்பாடை வந்து ஸ்கிப் பண்ணுவோம் அப்படி பண்ணவே கூடாது. நீங்கள் தாராளமாக சாப்பிட்டு வாந்தி எடுக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் வந்து ஆரோக்கியமான ஹெல்த்தியான உணவு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றது குழந்தைக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கும் நல்லது. இப்போலேருந்து நம்ம ஆரோக்கியமாக உணவு சாப்பிட்டா மட்டும்தான் வந்துட்டு ஆஃப்டர் டெலிவரி வந்து நம்மளுக்கு வந்து தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா மதர் நம்மளும் சரி நல்ல ஹெல்த்தியான உணவாக சாப்பிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய உணவுகள் வந்து நீங்கள் வந்து டெய்லி வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்கள் குழந்தை வந்து ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக வந்து பிறப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகுது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோலேட் ரிச் உணவுகள் எதுக்கு உதவுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி வந்து குழந்தையோட உடம்பு உறுப்புகள் வளர்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த ஃபோலேட் ரிச் உணவுன்றது வந்து எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சில் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலியில் இருக்குது. ப்ரொக்கோலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு வந்து பிடிக்காது, நீங்கள் வந்து வெஜிடபிள் சூப்லாம் செய்கிறீங்க இல்லையா, ஸோ அது கூட வந்து ப்ரொக்கோலி ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து முட்டை, நாட்டுக்கோழி முட்டை கிடச்சா ரொம்ப நல்லது. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா பீன்ஸ் நீங்கள் நார்மலாக வந்து சூப் மாதிரி வச்சு குடிக்கலாம், இல்லைனா பொரியல் மாதிரியும் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா விட்டமின் பி சிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாமிட்டிங், நாசியா வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விட்டமின் B6 பார்த்தீங்கன்னா பீனட் பட்டரில் இருக்குது, வாழைப்பழமில் இருக்குது. வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷனுக்கு ரொம்ப நல்லது. அதனால் டெய்லி காலையில் ஒரு வாழைப்பழம், நைட்டு ஒரு வாழைப்பழம் தாராளமாக சாப்பிடலாம். சின்னதாக சாப்பிடுங்க, ரொம்ப பெருசாக சாப்பிடாதீங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா பாதாம், பிஸ்தா, நட்ஸ் இதெல்லாம் வந்து சாப்பிடலாம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா கோதுமை, ராகி இதெல்லாம் எடுத்துக்கலாம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுண்டல் தான். சுண்டல் பார்த்தீங்கன்னா டெய்லி சாயந்தரம் வந்து ஒரு சுண்டல் சாப்பிட்றது வந்து குழந்தையோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கண்டிப்பாக டெய்லி ஈவினிங் வந்து ஏதாவது ஒரு சுண்டல், மூக்கல சுண்டல், பச்சை பயிறு சுண்டல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சுண்டல் சாப்பிடலாம். அதுவே வாரத்துக்கு 3 நாள் வந்து கீரை எடுத்துக்கிறது நல்லது. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸுன்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நீர் சத்து அதிகமாக உள்ள உணவு ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாசமாக இருக்கும்போது நிறைய வந்து டீஹைட்ரேட் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நீர் சத்து நிறைய உள்ள ஃப்ரூட்ஸ் நம்ம எடுக்கும் போது பார்த்திங்கன்னா டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும். குழந்தைக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது ரொம்பவே ஹெல்த்தி. அதனால் கண்டிப்பாக வந்து டெய்லி ஒரு கப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மில்க் ப்ராடக்ட், பால் சார்ந்த உணவுகள். மில்க் ப்ராடக்ட் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து மில்கில் வந்து எல்லாமே எடுத்துக்கலாம். பால், பால்கோவா அண்ட் தயிர், மோர், நெய், பட்டர் இது எல்லாமே சாப்பிட்லாம். மில்கில் பார்த்தீங்கன்னா கால்சியம் வந்து நிறையா இருக்குது. கால்சியம் பார்த்தீங்கன்னா குழந்தையோட எலும்பு வளர்கிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து டென்டல் பிரச்சனை ஃப்யூச்சரில் வராமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ் ஆகும். அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பால் சார்ந்த உணவுகளை வந்து நீங்கள் உங்கள் உணவில் எடுத்துக்கிறது வந்து ரொம்பவே வந்து நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அயன் ரிச் உள்ள உணவுகள், அதாவது வந்து இரும்பு சத்து அதிகமாக உள்ள உணவுகள் சொல்லலாம். அது பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து நிறையா இருக்குது. ஸோ வந்துட்டு ஹீமோக்ளோபின் வந்து உங்களுக்கு கம்மியாகாமல் இருக்கிறதுக்கு பீட்ரூட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓட்ஸும் வந்து நீங்கள் சாப்பிடலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹீமோக்ளோபின் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அந்த அடுத்தது பார்த்தீங்கன்னா நட்ஸும் பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின்க்கு ரொம்பவே வந்து யூஸ் ஆகும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா மாதுளப்பழம். அடுத்தது வந்து சுவர் ஒட்டி, நம்ம வந்துட்டு நார்மலாக கறி கடையில் வந்துட்டு நீங்கள் ஏர்லி மார்னிங் போயிட்டு எனக்கு சுவர் ஒட்டி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அது வாங்கி யூடியூப்ஸில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருப்பாங்க அந்த ரெசிபி பார்த்து அதை ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ரொம்பவே வந்து ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்தது கீரை. அடுத்தது கீரை தான் ஃப்ரெண்ட்ஸ். கீரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வாரத்துக்கு 3 நாள் எடுத்துக்கோங்க. கீரை வந்துட்டு எப்படி எடுக்கலான்னா, ஒரு நாள் நீங்கள் கீரையை எடுத்துக்கலாம், மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த அரைக்கீரைலாம் இருக்கு இல்லையா அந்த கீரை தண்டு இருக்கும் இல்லையா, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அதை வந்து நீங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாமே போட்டு சூப் மாதிரி வச்சு குடிச்சிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
அண்டு நான்வெஜ்லன்னு பார்த்தீங்கன்னா மீனில் வந்து மெர்க்குரி அதிகமாக உள்ள மீனை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து சாப்பிடக்கூடாது. என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜில் வந்து நீங்கள் நான்வெஜ் கொஞ்ச நாள் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன்லாம் அதிக ஹீட் இல்லையா, ஸோ உடம்பு அது வந்து ஹீட் ஆகிடுச்சுன்னா நமக்கு பிரச்சனை வந்துடும். அதனால் வந்து நான்வெஜ் வந்து முடிஞ்சளவு வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நான்வெஜ் வந்து ஒழுங்காக வேக வைக்காமல் சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் நிறைய பாக்டீரியா வைரஸ்லாம் இருக்குது, அது வந்து நம்ம உடம்புக்கு போய் நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும். அதனால் வந்து நான்வெஜ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அப்படி ஆசையாக இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்லேயே வந்து நல்லா வந்து வேக வச்சு குக் பண்ணி சாப்பிடுங்க. அதே மாதிரி மீன் தவிர்த்து சீ ஃபுட்ஸ் வந்து எறா நண்டு இதெல்லாம் சாப்பிடவே கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டன் வந்து சூப் வச்சு கொடுக்கலாம். கொஞ்சம் நாளைக்கு வந்து 3 மாதத்துக்கு வந்து நீங்கள் வந்து சிக்கன் வந்து கண்ணில் கூட பார்க்கவே பார்க்காதீங்க. ஏன்னா வந்து சிக்கன் வந்து அதிகமாக வந்து சூடு நம்ம உடம்பு சூடை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது சிக்கன். அதனால் வந்து சிக்கன் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தண்ணி டெய்லி நிறைய தண்ணி குடிங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாக வரும். ஸோ யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம வராமல் இருக்கிறதுக்காக வந்து நம்ம தண்ணி வந்து நிறையா குடிக்கணும். தண்ணி நிறையா குடிக்கிறதுனால வந்து நீங்கள் டீஹைட்ரேட் ஆகாமல் இருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைக்கும் ரொம்ப நல்லது. ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக வந்து டெய்லி தண்ணி குடிங்க. ஒரு சில பேர்லாம் யோசிப்பீங்க, தண்ணி ஏற்கனவே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் வந்துட்டுருக்கே, தண்ணி குடித்தா நிறைய யூரின் வருமே அப்படின்னு சொல்வீங்க. தாராளமாக யூரின் வந்தால் போங்க, தண்ணி மட்டும் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து தண்ணி குடிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.